காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்த உன்னோடு இருக்கின்றா உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்த உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார் உன் காரியம் வாய்க்கும் கர்த்த நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் உன் காரியம் வாய்க்கும் கர்த்த நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்த உனக்குள் வசிக்கிறா உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்த அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நாம் இருந்த வண்ணமாக கண்களை மூடி அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நல்ல தேவன் நம்மோடு பேசும்படியாக அவர் நம்மோடு பேசுகிறவர். அவருடைய வார்த்தைகளிலே ஜீவன் இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது,
அவருடைய வார்த்தையிலே கிருபை இருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவரே, உம்முடைய வசனத்திற்குள்ளாக எங்களை நடத்தும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைபடும். பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசுவின் வல்லமை, அதை குறித்து இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். நம்முடைய இயேசுவின் வல்லமை, அவர் வல்லமை மிகுந்த தேவனாய் இருக்கிறார். நமக்கு தெரிந்த சம்பவம் யோவான் 6:9-10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாட்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனால் இவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். இந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்குதில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். இந்த வசனங்களை நீங்கள் நன்றாக கவனிப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு வார்த்தை மிகவும் ஆச்சரியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பாருங்கள், வேண்டிய மட்டும் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேண்டிய மட்டும் கொடுத்தார். இயேசுவின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே விளங்கும் போது, வேண்டிய மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஒவ்வொருடைய தேவைகளும் வித்தியாசமான தேவைகள். ஒவ்வொருடைய காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது, ஒவ்வொருடைய எதிர்பார்ப்புகள், ஒவ்வொருடைய தேவைகள் ஆண்டவருடைய சமூகத்திலே வரும்போது வித்தியாசமாக காணப்படுகிறது. உதாரணமாக இந்த சாப்பிடும்போது நீங்கள் கவனிக்கலாம், சிலர் சாப்பிடும்போது இந்த விரல் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அந்த சாப்பாட்டில் படும். அந்த விரலை மட்டும்தான் அவங்க சாப்பாட்டில் பட வைப்பாங்க, அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனால் சிலரை பார்த்தீங்கன்னா இந்த உள்ளங்கை முட்டி எல்லாம் சாப்பாடுக்குள்ள போயிடும். ஒரு பிசை ஒன்று பிசைஞ்சு ஒரு பெரிய ஒன்று உருண்டையாக உருட்டி உள்ளே தள்ளுவாங்க. அது அவங்க பாணி, அவங்களுடைய இது, அவங்களுக்கு வேண்டப்பட்ட சாப்பாடு. அது அப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வேண்டும் மட்டும், எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு எப்படி எப்படி வேணுமோ அப்படி அப்படி சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு வேண்டிய மட்டும் ஆண்டவர் அவங்கள என்ன பண்ணுறாரு, கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் விளங்கும் போது, போதும் போதும் என்கிற சொல்கிற நிலைமைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்போது, போதும் என்று சொல்லுகிற நிலைமைக்கு ஆண்டவர் நம்மை கொடுக்கிற தேவன். நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவர், சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர். இந்த சம்பவம், 5 அப்பம் 2 மீன்கள், இந்த சம்பவம் வேதத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 4 சுவிசேஷத்திலும் காணப்படுகிறது. 4 சுவிசேஷத்திலும் முக்கியமான அற்புதங்கள் தான் 4 சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கும். 4 சுவிசேஷத்திலும் இது காணப்படுகிறது. யோவான் எழுதுகிற சுவிசேஷத்திலே கொஞ்சம் நல்ல தெளிவாக இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்து செய்த 4வது அற்புதம், மிகவும் முக்கியமான ஒரு அற்புதம். இந்த அற்புதங்களின் மூலமாக நாம் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அநேகர் சொல்வார்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை எல்லாம் இயேசு கிறிஸ்துவோட காலத்திலே போயிடுச்சு, அவர் இருந்த காலத்தில் தான் நடந்தது, இப்போ எல்லாம் நடக்கிறது இல்லை அப்படின்னு அநேகர் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி நீங்கள் நம்புனீங்கன்னா அப்படி தான் நடக்கும், உங்களுக்கு நடக்கவே நடக்காது. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய வல்லமைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார், இன்னும் நிறைவேற்றுவார். அதை விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், இது வந்து ஒவ்வொரு வாழ்க்கை சூழ்நிலைகளிலும், நாம் கடந்து போகிற வாழ்க்கை சூழ்நிலைகளிலே ஆண்டவர் இந்த அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கும் போது, எந்தெந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி 3 சம்பவங்களை முக்கியப்படுத்தி நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த சம்பவத்தின் வழியாக கற்றுக்கொண்டு, எப்படி இந்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்தார்
என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் அதே சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதங்களை நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு ஆவலோடு அவருடைய சமூகத்தில் கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய காரியங்களில் ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணுவார். யோவான் 6:5 நாம் வாசிப்போம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். போதும் போதும். முதலாவதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த இடத்தில் உள்ள வேத வசனங்களை அப்படியே கடகடகடன்னு வாசிட்டும் போகலாம், ஒவ்வொரு வார்த்தையாக வாசிக்கலாம். இயேசு செய்த இந்த அற்புதங்களை ஒவ்வொரு வார்த்தையாக நீங்கள் வாசித்தீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இதில் ஒரு வசனத்தில் இந்த 6:5 கண்களை ஏறெடுத்து பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்களை ஏறெடுத்து பார்த்தார். நீங்களும் இன்றைக்கி ஆண்டவர் ஆராதிக்க அவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறீங்க, அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது இயேசு கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவராக இருக்கிறார். அந்த இடத்திலே ஆண்டவர் அந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்களை ஏறெடுத்து பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நம்முடைய பார்வைக்கு எல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நாம் பார்க்கும்போது ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீங்கள் ஒரு டெய்லராக இருப்பீங்கன்னா மற்றவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த ட்ரெஸ் எல்லாம் இப்படி தச்சிருந்தா நல்லாயிருக்கும், அப்படி தச்சிருந்தா நல்லாயிருக்கும், அந்த கண்ணோட்டத்திலேயே நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு டெய்லராக இருந்தால் அப்படி பார்ப்பீங்க. நாங்கள் இந்த ஃப்ளாட்ஸில் இருக்கும்போது, இந்த ஃப்ளாட்ஸில் இருக்கிறோம், ஃப்ளாட்ஸில் நம்ம இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம கையில் ஏதாவது கொண்டு போகணுன்னா ஆளை பார்க்க மாட்டாங்க. எதை பார்ப்பாங்க? கையில் என்ன வச்சுருக்கிறாங்க அதை தான் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க அதை நீங்களே வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்களை ஏறெடுத்து பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்களை ஏறெடுத்து பார்த்தார். ஒரு தாய் இருப்பார் என்று சொன்னால், அந்த தாய் பிள்ளைகளுடைய காரியங்களை அறிந்து வைத்திருப்பார், நன்றாக அறிந்து வைத்திருப்பார்கள். பிள்ளைகள் விளையாடிட்டு வெளியே விளையாடிட்டு வீட்டுக்கு வரும், வீட்டுக்கு வந்தவுடனே ஒரு சத்தம் கேட்கும், என்ன சொல்லுவாங்க? கையை கழுவிட்டு முதல்ல சாப்பிடு அப்படின்னு அம்மா சத்தம் போடும். ஏன்? அந்த தாய்க்கு தெரியும் இந்த நேரம் என்ன நேரம், சாப்பிட்ற நேரம். அந்த குழந்தை சொல்லும், இல்லை இல்லை நான் வெளியே போய் விளையாடிட்டு வந்து அப்புறம் சாப்பிட்றேன், இல்லை முதல்ல என்ன பண்ணு சாப்பிடு அப்படின்னு அந்த பார்வை நேராக என்ன வந்துடும், அந்த குழந்தைக்கு நேராக அந்த தாய் பார்க்கும்போது அது சரியாக பார்க்கும். அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே பார்க்கிறார். என்ன தேவை என்கிறதை அவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வருகிற போது அவர் செய்கிற காரியம் அதுதான். என்ன தேவை, என்ன தேவை, என்ன தேவையோடு காணப்படுகிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது முதலாவது இந்த எந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய அற்புதம் நடந்தது என்று சொன்னால், தேவைகளின் மத்தியில் ஆண்டவருடைய வல்லமை விளங்க பண்ணினார். நம்முடைய தேவைகளின் மத்தியிலே ஆண்டவர் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளிலே, நம்முடைய வேலை சூழ்நிலைகளிலே நமக்கு அவருக்கு தெரியும் என்ன தேவைகள் இவர்களுக்கு இருக்கிறது என்பதை அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவைகளின் மத்தியிலே ஆண்டவர் வல்லமையை செய்கிறவராக இருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோவான் 6:1 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், வாசிங்கள். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். இந்த வசனங்களை நான் முதல் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு வார்த்தையாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அர்த்தங்கள் வித்தியாசமாக உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அதில் முதல்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளுக்கு பின்பு. இவைகளுக்கு பின்பு நம்ம என்றைக்காவது யோசித்திருக்கோமா? இவைகளுக்கு பின்புன்னு ஏன் சொல்லியிருக்கு அப்படின்னு யோசித்திருக்கோமா? இவைகளுக்கு பின்பு என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், 5 முடிந்த பின்பு இந்த 6 ஆரம்பிக்கிறதற்கு ஒரு சில காலங்கள் சென்றிருக்கிறது. வேத பண்டிதர்கள் சரித்திரத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள், 6 கழித்து தான் இந்த சம்பவம் நடந்தது என்று சொல்லி அவர்கள் எழுதி வச்சிருக்கிறார்கள். பாருங்க, இவைகளுக்கு பின்பு, அதற்கு பின்பு தான் ஆண்டவர் இந்த 5 2 அற்புதத்தை செய்கிறார். இவைகளுக்கு பின்பு
நம்ம கூட இந்த லாக்டவுனில் ஒரு 6 மாதம் என்ன பண்ணோம், ஒன்றுமே வேலை செய்யாமல் ஒன்றுமே வீட்டிலே முடங்கி கிடந்தோம். எல்லாமே ஒன்றுமே செய்யாமல் எல்லாமே அப்படியே அமைதியாக இருந்தது. வேலை ஸ்தலங்களுக்கு போகாமல், வருமானங்கள் சரியாக இல்லாமல், எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்ம இருந்தோம். இப்போ இதே மாதிரி தான் ஒரு சூழ்நிலை, 6 மாதங்கள் என்று சொல்லும்போது 6, 7, 8 மாதங்கள் கூட இருக்கலாம், நம்ம அப்படியே இருந்தோம், முடங்கி இருந்தோம். இந்த வேதவசனத்தை பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ஒத்து வருது. எப்படின்னு பாருங்கள், 6 மாதம் அதுக்கு அப்புறம்தான் ஆண்டவர் இந்த அதிசயத்தை செய்கிறார். சில வேளைகளில் ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் கொஞ்சம் தாமதமாக ஆகியிருக்கிறதே என்று சொல்லி நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இனி தாமதமாகிவிட்டது, இனி என்ன அற்புதம் நடக்கும், தாமதமாகி போய்விட்டது, இவ்வளோ மாதங்கள் ஆகிவிட்டதே, இவ்வளோ காரியங்கள் நடந்து விட்டதே, இனி என்ன அற்புதம் நடக்க போகும் என்று சொல்லி சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் தாமதம் பண்ணினாலும் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அவர் ஏற்ற வேளையில் காரியங்களை நன்மையாய் செய்கிற தேவன். அவர் நம்மை அந்த நேரத்திலும் வழிநடத்தினவர், இந்த நாட்களிலும் அவர் அதிசயமாக நம்மை வழிநடத்துவார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிதான் இந்த அற்புதம் நடக்கிறது. ஒரு இடைவேளைக்கு பின்பாக தான் இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறவராக காணப்படுகிறார். பாருங்க, அது மட்டும் கிடையாது, எந்த இடத்தில் இந்த அற்புதம் நடக்கிறது என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மத்தேயு 14:13 வாசிங்கள். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இப்போ இந்த அற்புதம், 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு மேலே போஷித்தது அற்புதம் எங்கே நடக்குதுன்னா, ஒரு வனாந்திரமான ஒரு இடத்துல நடக்குது, ஒரு பட்டணத்திலிருந்து தூரமாக போகிற இடத்துல நடக்குது. எந்த மாதிரி இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்கிறார்னா, ஒரு வனாந்திரமான சூழ்நிலை. வனாந்திரம் என்று சொன்னால் நாம் விரும்பின ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. நம்மிடத்துல பணம் இருந்தாலும் பொருட்களை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. இல்லாவிட்டால் நாம் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை செய்ய முடியாத அளவிற்கு இருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை தான் இந்த வனாந்திரமான ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட இடத்தில் தான் ஆண்டவர் அதிசயத்தை செய்கிறார், இந்த அற்புதத்தை செய்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் கூட சில வேளைகளிலே நாம் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் வர வேண்டும் என்று சொல்லி காத்திருந்து இருந்தாலும் ஒரு வனாந்திரம் போல் காணப்படுகிற ஒரு சூழ்நிலை நம் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்தது வனாந்திரத்தில் தான் ஆண்டவர் செய்தார். பட்டணத்தை விட்டு தூரமான ஒரு இடம், அந்த இடத்திலே அவர்கள் நினைத்தாலும் பொருட்களை வாங்க முடியாது, அவர்களுக்கு பசித்தாலும் எந்த உணவும் அவர்களுக்கு வாங்க முடியாது, அப்படிப்பட்ட கையிலே பணம் இருந்தாலும் அவர்களுக்கு பொருட்களை வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த இடத்திலிருந்து தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். வேண்டியதை வாங்கி கொள்ள முடியாத நிலை, செய்ய வேண்டியவற்றை செய்ய முடியாத நிலை, தேவைகளை சந்திக்கும்படியாக கர்த்தர் அந்த நேரத்தில் உங்களுக்கு காத்திருக்கிறார். நம்முடைய தேவன் தேவைகள் சந்திக்கிறதுல அவர் வல்லமையை வெளிப்படுத்துகிறவர். நம்முடைய தேவைகள் என்னவோ அதை அதிலே அற்புதத்தை செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் 6:7 யோவான் 6:7 பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். பாருங்க, இப்ப பிலிப்பு வந்து கணக்கு போடுறான். சில ஆட்கள் கண்ணில் பார்த்த உடனே எல்லா கணக்கும் போட்டுருவாங்க, மனக்கணக்கிலே போட்டுருவாங்க. சிலருக்கு விரல் விட்டு எண்ணுவாங்க, 1, 2, 3 எண்ணினாதான் எண்ணும். சிலருக்கு எழுதணும், நோட்டில் எழுதுனாதான் எண்ணும். அந்த பிலிப்பு வந்து ரொம்ப திறமையான ஆள். நம்ம ஆட்கள் கூட சில திறமையான ஆட்கள் இருக்காங்க, பார்த்த உடனே கணக்கு, மனக்கணக்கு போட்டுருவாங்க. அதை மாதிரி தான் இந்த பிலிப்பு கணக்கு போட்டான். இத்தனை பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு 200 பணம் கொடுத்தாலும் நம்ம எந்த சாப்பாடும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறத பார்க்குறோம். பாருங்கள், இந்த சூழ்நிலையில் பணம் இல்லைன்றது என்ன ஒரு விஷயம், 200 ரூபா பணமும் இவங்க கையில் இல்லை, அதுவும் ஒரு விஷயம். ஆனால் இவங்களை எப்படி சந்திக்க போகிறோம், இவங்க எப்படி இவங்க தேவைகள் சந்திக்கப்பட போகுது என்று சொல்லி அவன் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கேள்விக்குறியான நேரத்தில் தான் ஆண்டவர் அதிசயத்தை செய்கிறார். நம்முடைய தேவைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது, இந்த தேவைகள், இப்படிப்பட்ட தேவைகள் இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை அது பண தேவைகளாக இருக்கலாம், ஒருவேளை அது உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான நன்மையான காரியங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த காரியங்களுக்காக நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம்,
நம்முடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் மத்தியிலே அவர் அற்புதமான காரியத்தை அவர் செய்வார் என்பதை நீங்கள் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான், இப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில்தான் தேவன் அதிசயங்களை செய்கிறார். அவர் தேவைகளை சந்திக்கிற தேவன், அவர் யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவர் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள். அவர் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள். ஆண்டவர் தேவைகளை மத்தியிலே வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவன். இரண்டாவதாக யோவான் 6:6-7 வசனங்களை வாசிப்போம். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களை ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய போறது உறுதி. அவர் கண்டிப்பா செய்திருவார், செய்ய போறார், செய்ய ஆயத்தமா இருந்தாலும் அவர் சில கேள்விகளை அந்த இடத்துல வைக்கிறார். அந்த கேள்விகளை பிலிப்பின் இடத்துல வைக்கிறார். அற்புதம் அந்த எப்படினாலும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருவார், அது உண்மைதான். ஆனாலும் ஆண்டவர் ஒரு கேள்வியை அந்த இடத்துல வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம குடும்பத்தில் பாருங்க, ஒரு தேவை வரும்போது கணவர் என்ன பண்ணுவார்னா, எப்படியாவது கஷ்டப்பட்டு காசை புரட்டி எடுத்து எப்படியாவது கொண்டு வந்துடுவார், வீட்டுக்கு கொண்டு வந்துடுவார். மனைவி கிட்ட வந்தோடனே சொல்லுவார், அந்த தேவை இருக்குதே அதை என்ன செய்ய போற அப்படின்னு கேட்பார். உடனே மனைவி அம்மா அந்த அம்மா என்ன சொல்லும், எப்படி செய்ய போறோம் தெரியல, என்ன ஆகுது தெரியல, என்ன ஆக போகுதோ தெரியல அப்படின்னு கதை விட ஆரம்பிச்சிடும். அப்புறம் இவர் என்ன சொல்லுவார், பாக்கெட்டில் இந்த காசை எடுத்து டக்குன்னு காட்டுவார், இந்தா எல்லாம் இருக்குது, இதை படிச்சுக்கோ. அதை முதலே சொல்லக்கூடாதா, நான் இவ்வளோ கலங்கி போயிருக்கிறேன் இவ்வளோ. அதை மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இங்கே. அதை மாதிரி தான் ஆண்டவர் இங்கே வந்து ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஏற்கனவே அவர் அற்புதம் செய்ய போகிறது உறுதி, அவர் எல்லாம் ரெடி ஆகிட்டார், அவர் மனதில் அவர் அற்புதம் செய்ய போகிறதுக்கு இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் ஆயத்தம் ஆயிட்டார். ஆனால் கேள்வி ஒன்றை கேட்கிறார், அது எதற்காக என்று சொன்னால் அந்த விசுவாசத்தை சோதிக்கும்படியாக, நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக ஒரு கேள்வியை ஆண்டவர் கேட்கிறார். இரண்டாவதாக, முதலாவது சொன்னேன் நம்முடைய தேவைகளை சந்திக்க ஆண்டவர் வல்லவல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக, நம்முடைய விசுவாச வார்த்தையை அவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில விளங்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாச வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வருகிறதா என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அடுத்த நேரம் என்ன செய்வோம், அடுத்த நேரம் என்ன நடக்குமோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கலாம், ஆனால் நம்முடைய வார்த்தை, வாயின் வார்த்தை எப்படி இருக்கிறது, விசுவாச வார்த்தை எப்படி இருக்கிறது பாருங்கள். மத்தேயு 6:1-3 வாசியுங்கள். மத்தேயு 6:1-3. அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோட கூட வந்தார்கள். அவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு யோசே யூதா சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு கிறிஸ்து பாருங்க, சொந்த ஊருக்கு வராரு, நாசரேத்துக்கு வராரு. அவர் சொந்த ஊருக்கு வந்தா அவருக்கு ரொம்ப வாஞ்சியாக வராரு. நமக்கெல்லாம் சொந்த ஊருக்கு போனோன்னா ரொம்ப விருப்பம், ஒரு லீவுன்னு சொல்லிடக்கூடாது, கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர்னு சொல்லிட்டா போதும். நமக்கு கிறிஸ்மஸுக்கு எவ்வளோதான் பிரயாசப்பட்டு இங்கே எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தாலும், நியூ இயர்க்குன்னு எவ்வளோ வாக்குத்த வசனம்லாம் ரெடி பண்ணி ஜோம் பண்ணி வச்சுருந்தாலும், ஊருக்கு போனோன்னா என்ன பண்ணுறது, ஊருக்கு போகிறது, ஊருக்கு ஓடிடுறது. இந்த வருஷம்னா முடியல, ஒன்றுத்துக்கும் வழி இல்லை, இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஊருக்கு. நமக்கு எல்லாருக்குமே விருப்பம் சொந்த ஊருக்கு போகிறதுக்குன்னா ரொம்ப விருப்பம். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவும் சந்தோஷமாக போகிறாரு. சொந்த ஊரில் போனால் சொந்த மக்கள் இருப்பாங்க, யார் யாருக்கும் அற்புதம் செய்கிறாரு, சொந்த ஊரில் உள்ள மக்களுக்கு அற்புதம் செய்யணும்ல, அவங்களும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு வாஞ்சியாக போகிறார். சில ஐஏஎஸ் அதிகாரிகள், சில உயர்ந்த அதிகாரிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கிராமத்துக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னென்னு விசாரிச்சிங்கன்னா அவங்க அந்த கிராமத்தில் பிறந்திருப்பாங்க, அதனால அந்த கிராமத்துக்கு என்ன செய்வாங்க, நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவும் யோசிக்கிறாரு, நான் பிறந்த அந்த ஊரில் உள்ள மக்கள் விடுவிக்கப்படணும் அப்படின்னு வாஞ்சியாக வர்றாரு. ஆனால் அந்த மக்கள் விசுவாசம் இல்லாத மக்களாக இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இவரை தெரியாதா, இவன் யார், இவன் வந்து டவுசர் போட்டதில் நான் அறிஞ்சிருக்கேன், இவனை பார்த்துருக்குறானே, இவன் சின்ன பையனாக இருக்கும் போதே எனக்கு தெரியுமே, இவன் எப்படிப்பட்ட ஆள், இப்போ வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி இடரலடைய பண்ணார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஏன் பெற முடியவில்லை என்று சொன்னால்,
விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாதனால ஆண்டவர் எந்த அற்புதமும் செய்ய முடியவில்லை, விசுவாச வார்த்தை பேச முடியவில்லை. இந்த இடத்துல ரெண்டு காரியம் செய்யலாம். இந்த மக்கள் அவங்க என்ன சொல்லியிருக்கலாம், ஓ இப்போ சின்ன பையன்லேருந்தே அவனை பார்த்தோம், இப்போ இவ்வளோ பெரிய ஆளாக ஆயிட்டான், இவ்வளோ அற்புதம்லாம் செய்கிறானா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஏதோ அற்புதம் நடந்திருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இவங்கள தெரியாதா, இவன் யாருடைய பையன், தச்சனுடைய பையன், இவன் யார்ப்பா, ஒரு கார்பெண்டருடைய பையன்ப்பா, இவனை தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இடரல் அடைந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு அவங்க அவர் சொல்கிறத ஒன்றையும் அவங்க என்ன பண்ணல, விசுவாசமே அவங்களுக்கு இல்லாதனால ஒன்றுமே அவர் அந்த ஊரில் அதிசயமே செய்ய முடியலன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் விசுவாச வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் தேவன் எந்த அற்புதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியாது. அநேக வேளைகளில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது நம்முடைய அவிசுவாசமான வார்த்தைகள் தான். சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள், சில வேலைகள் நல்ல வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள், ஆனால் அவள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இந்த வேலையெல்லாம் நல்லா இல்லை பாஸ்டர், நான் சீக்கிரம் விட்டுற போகிறேன் பாஸ்டர், இந்த வேலையெல்லாம் எனக்கு செட் ஆகாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் சீக்கிரம் விட்டுற போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நான் சொல்கிறேன், அதை மாதிரி வேலைகள் ஆண்டர் கொடுத்துருக்கிற வேலையானாலும் சரி, ஆண்டர் கொடுத்துருக்கிற ஒரு ஊழியம் ஆனாலும் சரி, அதை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. ஆண்டவர் நான் திட்டம் இல்லாமல், ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் அதை விட்டுவிடுங்கள் என்று சொன்னால் பெரிய நஷ்டத்துக்குள்ளாக போய்விடுவீர்கள். எனக்கு தெரிந்த அநேக குடும்பங்கள் என்னை விட திறமையான அநேக குடும்பங்கள் எனக்கு தெரியும், அவர்களெல்லாம் வேலை ஸ்தலத்தில் சில வேலைகளில் சில வந்த சின்ன பிரச்சனையின் காரணமாக அவர்கள் அந்த இடத்துல கோபப்பட்டு இந்த வேலை எனக்கு செட் ஆகாது என்று சொல்லி தூக்கி எடுத்து போய்விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் கொடுத்தாமல் நீங்கள் ஒரு வேலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, ஆண்டவர் கொடுக்காமல் ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்ய முடியாது. அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கிரியையை நீங்கள் மட்டுப்படுத்தாதிருங்கள். ஆண்டவருடைய கிரியையை மட்டுப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யாவிட்டால் நீங்கள் தேவனுடைய அற்புதத்தை காண முடியாது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியம் என்று விசுவாசித்து, சிலர் சொல்லுவாங்க ஒரு சேஞ்ச் வேணும் பாஸ்டர், ஒரு மாற்றம் வேண்டாமா, அந்த மாற்றத்தை நீ பண்ணாதே, ஆண்டவரே மாற்றுவார், ஆண்டவர் தான் காரியத்தை மாற்றுவார், அப்பொழுது அது உனக்கு நன்மையாக முடியும். சிலர் அவங்களே மாற்றிக்கொள்கிறது நிமித்தமாக தான் வேதனைக்குள்ளாக மாட்டிக்கொள்கிறார்கள். மாற்றத்தை ஆண்டவரே கொண்டு வருவார், அவரே நேர்த்தியான வேலைகளை, நேர்த்தியான காரியத்தை, நீங்கள் விரும்புகிற காரியத்தை அவர் கொண்டு வந்து அதற்கான வழிகளை திறப்பார். அப்பொழுது நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தும் போதுதான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வாரே தவிர, நீங்களாக முயற்சி எடுத்து நீங்களாக மாற்றத்திற்குள்ளாக வந்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் எந்த அற்புதத்தையும் நமக்கு செய்ய முடியாது. அவிசுவாசமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நம்முடைய வேலை ஸ்தலத்தில் அவிசுவாசமுள்ள வார்த்தைகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தில் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கோமா? நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கலாமா? இப்போ இருக்கிற சூழ்நிலை மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதிருங்கள். கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்காது, அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் எனக்கு நடக்காது என்று சொல்லுங்கள். ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், விசுவாச வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வீர்கள், ஆண்டவர் செய்கிற அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே ஒரு நாளும் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதிருங்கள். இந்த மார்க் 6:3 சொல்லப்பட்டது போல, இயேசுவை அந்த சொந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியினால அவர்கள் எந்த அற்புதங்களையும் அதிசயத்தையும் அவருடைய சொந்த ஊரில் செய்ய முடியாமல் போய்விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் விசுவாசமுள்ள வார்த்தைகளை நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவிசுவாசமுள்ள வார்த்தைகள் நாம் ஒரு நாளும் பேசாமல் இருக்கும்போது தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையை குறித்த அவிசுவாசமான வார்த்தைகள், பிள்ளைகளை குறித்த அவிசுவாசமான வார்த்தைகள் ஒன்றும் நாம் பேசாதிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கும்போது தான் சரியான வேளையில் சரியான ஆசீர்வாதங்களை சரியான தருணத்தில் அவர் கொடுப்பார். நான் திரும்பவும் சொல்கிறேன், சரியான வேளையில் சரியான ஆசீர்வாதங்களை சரியான தருணத்தில் கொடுப்பார். அதற்காக நீங்கள் காத்திருக்கும் போது ஆண்டவருடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார். ஆகவே ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்கள் மட்டுப்படுத்தாதிருங்கள், ஆண்டவருடைய அதிசயத்தை நீங்கள் மட்டுப்படுத்தாதிருங்கள். நன்மையான காரியத்தை அவர் கொடுப்பார். அதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருங்கள். அதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவருடைய அதிசயத்தை பெற்றுக்கொள்வேன் என்கிற விசுவாச வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை காண செய்வார். நான் முதலாவது சொன்னேன்,
நம்முடைய தேவைகள் மத்தியிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். இரண்டாவது சொன்னேன், நம்முடைய விசுவாச வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறவர். தேவன் மேல் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? இது ஒரு வரட்டு விசுவாசம் அல்ல, நான் சொல்கிறது உலக பிரகாரமான ஒரு விசுவாசம், நம்பிக்கை அல்ல. உலக பிரகாரமான மக்களுக்கு உலக பிரகாரமான பணத்தின் மேல் உள்ள நம்பிக்கையினால் சில காரியங்களை சொல்லுவார்கள். மனிதர்கள் மேல் உள்ள நம்பிக்கையினால், தங்களுக்கு உயர்ந்த அதிகாரிகள் மேல் உள்ள நம்பிக்கையினால் சில வார்த்தைகளை சொல்வார்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கை அல்ல, இயேசுவின் மேல் உள்ள ஒரு விசுவாசம். முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்பி அவருக்குரிய காரியங்களிலே உண்மையாயிருந்து அவர் மேல் விசுவாசமாக இருக்கிற அந்த விசுவாசத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே நீ விசுவாசத்தோடு அவர்களை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். மூன்றாவதாக யோவான் 6:10 வாசிப்போம். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். பாருங்க, இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வார்த்தையா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர், ஜனங்களை என்ன செய்ய வச்சார், உட்கார வைத்தார். எங்க உட்கார வைக்கிறார், எந்த உட்கார வைக்கிறார், புல் தரையில உட்கார வைக்கிறார். இந்த புல் தரையில சில இடத்துல போர்டு போட்டிருப்பான், என்ன போர்டு போட்டிருப்பான், இதில் நடக்காதீர்கள். நம்ம மக்கள் அங்கே தான் ஜம் ஜம் ஜம்னு நடந்துட்டு ஜாலியாக வருவாங்க. ஏன்னா இந்த புல் தரையில் உட்கார்ந்தா ரொம்ப எப்படி இருக்கும், இனிமையாக இருக்கும், ஒரு இளைப்பாறுதலை போல இருக்கும். இங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா எல்லாரையும் உட்கார பண்ணுறாரு. இத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, 20,000 பேர் மேலே இருக்கிறாங்க, அவங்கள எல்லாரும் என்ன பண்ண சொல்கிறாரு, உட்கார வைக்கிறார் எல்லாரும் உட்கார வைக்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன பாருங்க, இப்போ எல்லாரையும் உட்கார வைக்கிறாங்க, சீஷர்கள் எல்லாரையும் உட்கார வைக்கிறாங்க. அந்த இடத்துல இன்னும் வரல, சாப்பாடு வரல, ஆனால் எல்லாரையும் உட்கார வைக்கிறாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு, உட்கார சொல்கிறாங்க எல்லாரையும், பந்தி எல்லாரையும் உட்காருங்க, பந்தி உட்கார வச்சுட்டாங்க, இலையெல்லாம் போட்டாங்க, நல்லா இலையில தண்ணி போட்டு எல்லாம் கழுவுங்கன்னு சொல்லி தண்ணியெல்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் வச்சுட்டாங்க, உட்காந்துட்டே இருக்கிறீங்க. சாப்பாடு கேட்டால் வந்துட்டுருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன வரும், உங்களுக்கு என்ன வரும், கோவம் வருமா வராதா, எனக்கு 1008 வேலை இருக்குது, சாப்பாடு கேட்டால் வந்துட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்க, சரி இல்லை வீட்டுக்கு தான் போங்களேன், உங்கள் வீட்டுக்கு போங்க, பசியோடு போங்க. வீட்டில் மனைவி வந்து என்ன பண்ணுறா, நல்ல தட்டு தண்ணி எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறா முன்னால், வச்சுட்டு நீங்கள் சாப்பிட ஆயத்தமாக உட்காந்துட்டுருக்குறீங்க. அப்போ சாப்பாடு கொண்டு வான்னு சொன்னால் மனைவி சொல்கிறா, என்ன சொல்கிறா, சாப்பாடு இப்போ தான் அடுப்பில் வெந்துட்டுருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க, பறக்கும் தட்டு ஆயிரும்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சாப்பாடு இன்னும் வரல, சாப்பாடெல்லாம் என்ன பண்ணலங்க, வரல. இயேசு சொல்கிறாரு எல்லாரையும் உட்கார வைங்கன்றாரு. எல்லாரையும் உட்கார வைக்கணும், எங்கே உட்கார வைக்க சொல்கிறாரு, புல் தரையில் உட்கார வைக்க சொல்கிறாரு. சாப்பிட்ற மாதிரி பந்தி பந்தியாக உட்கார சொல்லிட்டாரு. இந்த சீஷர்கள் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. ஏன் உட்கார வச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. என்ன இருந்தது, தரிசனம் இருந்தது. ஏசப்பா சொன்னார்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அவர் எப்படியாவது என்ன பண்ணுவாரு, காரியத்தை செய்து முடிச்சிருவாரு அப்படின்ற ஒரு தரிசனம். மூன்றாவதாக உன்னுடைய வாழ்க்கையில ஒரு தரிசனம் இருக்கிறதா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்கிற ஒரு விசுவாசம், அந்த விசுவாசத்தோடு தரிசனம் இப்படி இருக்கும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு இப்படி ஒரு இரட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொல்லியிருக்காரு, அப்போ ஒரு நல்ல வேலையை எனக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, என் குடும்பத்தில் ஒரு நன்மை செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அந்த நன்மையை பார்க்குறீங்களா, மனக்கண்ணில் பார்க்குறீங்களா, இன்னைக்கு பார்க்க முடியுதா, மனக்கண்ணில் பார்க்க முடியுதா, தரிசனமாக பார்க்க முடியுதா, ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு இதை மாதிரி செய்வார், அவர் எனக்கு சொன்னதை செய்வார்ன்ற தரிசனம், அந்த தரிசனம் இருந்ததுனால தான் இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க, அவங்கள உட்கார வச்சாங்க அமைதியாக உட்கார வச்சாங்க. அவர் சொன்னதுக்கு எந்த ஒரு மறுப்பும் அவங்க தெரிவிக்கலை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த தரிசன கண்கள் நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை எனக்கு நிறைவேற்றுவார், அந்த மனக்கண்களை திறந்து நீங்கள் இன்றைக்கு பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சாட்சியாக மாறும். இன்றைக்கு பார்க்க முடிகிறதா, உங்களுடைய வாழ்க்கையில் மனக்கண்களை திறந்து பார்க்கிறீர்களா, ஆண்டவர் எனக்கு சொன்னதை எனக்கு நிறைவேற்றி முடிப்பார், அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தை பார்க்கிறீர்களா, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த இடத்திலே அற்புதத்தை செய்வார். அந்த தரிசனத்தோடு நீங்கள் பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும், அந்த தரிசனம் இருக்க வேண்டும்.
இந்த சீஷர்களுக்கு அந்த தரிசனம் இருந்தது. அந்த நோக்கத்தோடு அவர்கள் பார்த்தார்கள். ஆகவே தான் அவர் ஆண்டவர் சொன்னதெல்லாம் அவங்க செஞ்சாங்க. நமக்கு சில வேளைகளில் நம்முடைய பொருளாதாரத்தை பார்த்தா, இல்லை நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகளெல்லாம் பார்த்தா, தரிசனமும் வராது, ஒன்றும் வராது, என்ன வராது, என்ன ஆகுமோ அப்படி தான் வருது. அப்படி அல்ல, ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கார், ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கார். இப்போ உள்ள சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறதல்ல, இப்போ உள்ள சூழ்நிலைகள் மோசமான சூழ்நிலைகளாக தான் இருக்கலாம். பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னாரே, ஆனால் பிள்ளைகள் இப்போ இப்படி இருக்குதே, இல்லை, ஆனால் தரிசன கண்களை நீ பார்ப்பாய் என்று சொன்னால் நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிவாய், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வழிகளில் நடப்பாய். கிரியையிலே அந்த விசுவாசம் காணப்படும். அந்த கிரியையிலே காணப்படும் போது உன்னுடைய தரிசன கண்கள் சரியாக பார்க்கிறது என்று அர்த்தம். அப்பொழுது ஆண்டவர் ஏற்ற வேளையிலே அதிசயத்தை செய்வார், அவர் அற்புதங்களை செய்வார். தரிசன கண்களோடு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால்தான் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்ய முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தரிசன கண்களை உடையவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த யோவான் 6:8-9 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது அவருடைய சீஷர்களில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனும் ஆகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். பாருங்க, இங்க நீங்க பாத்தீங்கன்னா, இங்க அந்திரேயாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருனுடைய சகோதரன் அந்திரேயா, இவன் கண்ணு பாருங்க, ஸ்கேன் பண்ணுற கண். இந்த பிலிப்பு பார்த்தீங்கன்னா மனக்கணக்கில் திறமையான ஆள், மனக்கணக்கு, மனக்கணக்கு போட்டால் கண்டுபிடிச்சிருவார். இந்த அந்திரேயா யார், ஸ்கேன் பண்ணுற கண். இந்த ஏர்போர்ட்டுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லாம் போனால் பேக்கை வச்சா பேக்குள்ளே என்ன இருக்குன்னு கூட என்ன பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. அதை மாதிரி ஸ்கேன் பண்ணுற கண் இவனுக்கு, இந்த அந்திரேயாவுக்கு. அங்கே எத்தனை பேர் இருந்திருப்பாங்க நீங்கள் யோசித்து பாருங்கள். 5000 புருஷர்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ 5000 புருஷர்கள் இருந்தால் எத்தனை பெண்கள் இருந்திருப்பாங்க? நம்ம கணக்குப்படி 5000 பெண்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும். சரி, 5000 பெண்கள் இருந்ததுன்னா இப்போ நம்ம வாழ்கிற மாதிரி ஒரு ஆளுக்கு 2 குழந்தைனா எத்தனை பிள்ளைங்க இருக்கும்? 2 குழந்தைன்னா 10000 பிள்ளைங்க இருந்திருப்பாங்களா? 10000 பிள்ளைங்க. அப்போது 10000 20000 பேர் கண்டிப்பாக குறையாமல், நம்ம கணக்குப்படி குறையாமல் எத்தனை பேர் இருப்பாங்க? 20000 பேர் இருந்திருப்பாங்க. அதுக்கு மேலே தான் இருந்திருப்பாங்க, ஏன்னா பெண்கள்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக போவாங்க. அதனால் 20000 பேருக்கு மேலே கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. 20000 பேர் மேலே இருக்கிற இடத்துல பாவம் ஒரு பையன் 5 அப்பம் 2 மீனை வச்சுட்ருக்கிறான், அதை கண்டுபிடிச்சிட்டாரு. எத்தனை அப்பம் வச்சுருக்கான்? சைட் டிஷ் 2 மீன் வச்சுருக்கிறான். அந்த அப்பம் வந்து கோதுமையில் செய்தாவா மைதாவில் செய்ததான்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சி வார்கோதுமையில் செய்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சி யார்கிட்ட வந்து போட்டு கொடுத்துட்டாரு? இயேசுக்கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு. பாருங்கள், அவன் ஒரு வித்தியாசமான ஆள் தான். பாருங்கள், எவ்வளோ அழகாக கரெக்டாக கண்டுபிடிச்சி, கொஞ்சமாக தான் அவன் கண்டுபிடிக்கிறான். அவன் கண்டுபிடிச்சது என்னது? கொஞ்சம் சாப்பாடு தான் அவன் கையில் இருக்குது. இப்போ நம்மெல்லாம் இப்போ வந்து சாப்பிட்ற நேரம் ஆயிடுச்சு. சிலர் என்ன பண்ணுவோம், நொறுக்கு தீனி வச்சுருப்போம், மாஸ்க் வேறு இப்போ போட்டிருக்கிறோம், மெதுவாக எடுத்து உள்ளே போட்டு நறுக்கு நறுக்குனா ஒன்றும் தெரியாது. நானே ஐடியா கொடுக்குறேனோ, அப்படிலாம் பண்ணிடாதீங்க. சரி, இந்த பையனும் ஏதோ சாப்பிட்டு வயது நடப்பணும்னு கொண்டு வந்திருக்கிறான். இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு போய் யார்கிட்ட காட்டு கொடுத்துட்டான்? ஏசப்பாட்டை காட்டு கொடுத்துட்டான். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கொஞ்சம் தான் ரொம்ப முக்கியம். நம்மள்கிட்ட எவ்வளோ இருக்குது? சிலர் சொல்லுவாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை பாஸ்டர், அதெல்லாம் பொய். இருக்கிறது கொஞ்சம் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு எல்லாம் கொஞ்சமாக கொடுத்துருக்கலாம். அந்த கொஞ்சத்தை ஆண்டோடைய சமூகத்தில் கொடுத்துட்டோன்னா ஆண்டவர் அதை பெரிய ஆசீர்வாதமாக மாற்றிடுவார். நம்முடைய தரிசனம் அப்போ தான் செயல்படும். நம்முடைய தரிசனம் செயல்பட வேண்டுமென்றால் ஆண்டவர்கிட்ட நம்மள்ட்ட இருக்கிற கொஞ்சம் பலன், கொஞ்சம் வருமானம், கொஞ்சம் காரியம், கொஞ்சமாக இருக்க தோன்றுகிற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோதான் இருக்குது, இதை தான் எனக்கு இருக்குது, இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு நினைக்கிறத அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் நேரம் தான், சிலர் கேட்டால் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நேரம் தான் இருக்குது பாஸ்டர், இதுக்கு போய் ஊழியம் செய்ய சொல்கிறீங்களே, கொஞ்சம் நேரத்தில் அப்போ தான் தூங்க முடியும். அந்த கொஞ்ச நேரத்தை ஆண்டவர் கொடுத்து பாருங்கள். அந்த கொஞ்சம் நேரத்தை நீ ஆண்டர் கொடுத்தீங்கன்னா அதிலிருந்து ஆண்டர் பெருக்கமான ஆசீர்வாதம் உனக்கு வாழ்க்கையில் கொடுப்பார். இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த கொஞ்சத்தை தான் கொஞ்சம் கொஞ்சம்னு வச்சுக்கிடுறாங்க. ஏசப்பாக்கு கொடுக்குறதே கிடையாது, அந்த கொஞ்சத்தை மறைச்சி மறைச்சி வைக்கிறனால கொஞ்சமாகவே உட்காந்துட்ருக்குறாங்க. ஆண்டர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் என்று நினைக்கிற காரியத்தை ஆண்டரிடத்தை கரத்தில் கொடுங்க, ஆண்டோட கரத்தில் கொடுங்க. அதை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார் அவர். ஆண்டருடைய பார்வைக்கு கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்க.
கொஞ்சம் என்று சொல்லி அதை அப்படியே மறைத்து வைத்துடாதீர்கள். இந்த சிறுவன் பாருங்கள், கொஞ்சம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. இதை செஞ்சதுனால தான் அற்புதம் நடந்தது, இல்லைன்னா அற்புதம் நடந்திருக்காது. இந்த வழியாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறதுக்கு வழியே உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களுடைய கரத்தில் தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் 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 பலன் தான், கொஞ்சம் பலவீனம் கொஞ்சம் பலவீனம் அதை கொண்டு வந்து ஆண்டுகிட்ட வைங்க. கொஞ்சம் தான் என்று சொல்லாதீங்க. எது கொஞ்சம் என்று நினைக்கிறீர்களோ அதை ஆண்டுடைய பார்வைக்கு கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அதை வைத்து தான் அநேகரை ஆசீர்வதிப்பார், அதை வைத்து தான் அநேகரை போஷிப்பார், அதை வைத்து தான் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆகவே அந்த கொஞ்சம் என்கிற காரியத்தை ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு வருகிறவர்களாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. மூன்று காரியங்களை நாம் இன்றைக்கு சொன்னேன், மூன்று காரியங்கள். முதலாவது, தேவைகளின் மத்தியில் இயேசுவின் வல்லமை வெளிப்படும். விசுவாச வார்த்தைகளினால் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தரிசனத்தின் மூலமாக அது பரிபூர்ணம் அடைந்து ஒரு சாட்சியாக நீங்களும் நானும் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். முடிவுரையாக நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். யோவான் 6:14 வாசியுங்கள். யோவான் 6:14, இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். பாருங்க, இங்க மனுஷர்கள் கண்டு என்று சொல்லப்பட்டிருக்குது. நான் முதல்லே சொன்னேன், ஒவ்வொரு வார்த்தை வார்த்தையாக படிச்சிங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். முதல்ல இயேசு கண்களை ஏறெடுத்து பார்த்தார், முடிவில் யார் பார்க்குறா? மனுஷர்கள் கண்டார்கள். ஆண்டவர் அற்புதம் செஞ்ச அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவைகள் மத்தியில் ஆண்டவர் அற்புதம் செய்த பின்பு, விசுவாச வார்த்தைகள் நீங்கள் பேசி அற்புதம் செஞ்ச பின்பு, தரிசனத்தை கண்டு அற்புதத்தை செய்த பின்பு யார் காண்பார்கள்? மனுஷர்கள் காண்பார்கள், உங்களை சுற்றி உள்ள மனுஷர்கள் காண்பார்கள். இவர்கள் உண்மையிலே தேவனுடைய மனிதர்கள் என்று சொல்லி அவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார்கள். அதுதான் இந்த வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் வரப்போகிற மேசியா இவர்தான் என்று சொல்லி அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மற்றவர்களுக்கு மகிமையாக மாற வேண்டும் என்று சொன்னார், உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவருடைய காரியத்திலே அவர்களுக்கு விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசி தரிசனத்தை கண்களோடு பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியாக மாற்றுவார், உங்களுடைய வாழ்க்கையை ஒரு மகிமையாக மாற்றுவார். வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகை வரப்போகிறது, அவர் நிச்சயமாக வருவார் என்று மக்கள் விசுவாசிப்பார்கள், உங்களை கண்டே விசுவாசிப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கை அப்படி ஒரு சாட்சியாக மாறும், உங்களுடைய வாழ்க்கை அப்படி ஒரு சாட்சியாக மாறும். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு நம்முடைய தேவைகள் பலவிதமான தேவைகளோடு வந்திருக்கலாம், ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நீங்கள் தேடி வரும்போது அவர் உங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். உங்களுடைய உண்மையான தேவைகள் என்ன என்பதை ஆண்டவர் காண்கிறார், அவர் காண்கிறார், அவர் காண்கிறவராக இருக்கிறார். அவருடைய வல்லமையை அதில் வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். அவர் வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாச வார்த்தையை நீர் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவிசுவாசமோ எதிர்மறையான சிந்தையோ உனக்கு இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்ய முடியாது, ஆண்டவர் அந்த தேவைகளை சந்திக்க முடியாது. மூன்றாவதாக, தரிசனத்தோடு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை தரிசனத்தோடு கிரியையோடு நீ செய்வாய் என்று சொன்னால், விசுவாச கிரியையோடு உனக்கு இருக்கிற கொஞ்சத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வருவாய் என்று சொன்னால் ஆண்டவர் அதை கொண்டு உன்னை மேன்மையாக்குவார். மனிதர்கள் உன்னை கண்டு தேவனுடைய மகிமையை காண்பார்கள், உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக மாறும், மற்றவர்கள் உன்னை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுகிற நிலைமைக்கு உன்னுடைய வாழ்க்கை சாட்சியாக மாறும் என்பதற்கு சந்தேகமும் இல்லை. நாம் யாவரும் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போமா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவரே என்று சொல்லி கலங்கி போய் நிற்காதிருங்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே கலங்கி போய் நிற்காதிருங்கள், கலங்கி போய் நிற்காதிருங்கள். அவர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்க வல்லவர். யெகோவா ஈரே உன் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். அவர் உன்னை நிறைவாய் ஆசீர்வதிப்பார், அவர் உன்னை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அவரை விசுவாசியுங்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அவரை விசுவாசியுங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறீர்களா? எல்லாரைப் போல மனிதர்களைப் போல அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் ஒரு நாளும் எனக்கு பொய் உரைக்க மாட்டார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார் என்கிற விசுவாசம், அந்த விசுவாச வார்த்தைகளை நீங்கள் இடைக்கடை பேசுகிறீர்களா? அடிக்கடி பேசுகிறீர்களா? எப்பொழுதும் சொல்லுகிறீர்களா? ஆண்டவர் அறியாமல், ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்காது என்று சொல்லுகிறீர்களா? ஆண்டவருடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்களா? முழுவதுமாக விசுவாசிக்கிறீர்களா? முழுவதுமாக ஆண்டவருடைய காரியத்தில் உறுதியாக இருக்கிறீர்களா?
சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஆண்டவரே என்று ஆராய்ந்து பாருங்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக தரிசன கண்களோடு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை பார்க்கிறீர்களா? ஓ, இப்பொழுது உள்ள சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா, இல்லை தரிசனத்தோடு பார்க்கிறீர்களா? ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதத்தை செய்வார். உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சமாக இருக்கலாம், அதை ஆண்டுடைய சமூகத்தில் தெரியப்படுத்துங்கள். ஆண்டவருக்குடைய ஆண்டுடைய பார்வைக்கு அதை கொண்டு வாருங்கள். ஆண்டுடைய பார்வைக்கு அதை கொண்டு வாருங்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள். மனிதர்களை கண்டு, ஓ, மற்ற மனிதர்கள் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, வரப்போகிற மேசியா இவர்தான், வரப்போகிற கிறிஸ்து இவர்தான் என்று சொல்லி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்று வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீரிமார் மீண்டும் மீண்டும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீரிமார் மீண்டும் மீண்டும் பிழைப்பார். வாக்குத்தம் சோழ நின்று காத்திருக்கம் கொண்ட வாக்குத்தம் சோழ நின்று காத்திருக்க விசுவாசத்தார் உரிமை கொள்வாய் விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசத்தார் உரிமை கொள்வாய் விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தார் பிழைப்பார். விசுவாசத்தார் நீரிமா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோத்திரிக்கிற ஆண்டவரே, நீர் கண்களை ஏறெடுத்து எங்களை பார்க்கிறவர் அப்பா, எங்கள் தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறவர் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லையாப்பா. இயேசுவே சோத்திரிக்கிறோம். சில நாட்களுக்கு பின்பு நீர் இந்த அற்புதத்தை செய்தீர் ஆண்டவரே. எங்களுடைய நாட்களிலும் ஆண்டவரே நிறைய நாட்கள் நாங்கள் காத்திருந்து விட்டோம் ஆண்டவரே. இயேசுவே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அநேக நாட்களுடைய பிள்ளைகள் வேதனைப்பட்டு அழுதிருக்கிறார்கள் ஆண்டவரே. சோத்திரம். இதுவரைக்கும் நடத்தினீர் ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆண்டவரே இந்த வனாந்திரத்திலே நடத்தினவர், இனிமேலும் நீ நடத்த வல்லவர் ஆண்டவரே, இனிமேலும் நீ வழி நடத்த வல்லவர் ஆண்டவரே. நீர் வைத்திருக்கிற அந்த மேலான காரியங்களை தரிசனத்தோடு பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அற்புதங்கள், உம்முடைய வல்லமைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற, ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் நிறைவேற, அது மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக, வரப்போகிற மேசியா நீர் என்பதை ஜனங்கள் கண்டுகொள்ள ஒவ்வொரு குடும்பங்களை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.